காதலுக்கு இன்னொரு பெயர் துரோகம். துஷ்யந்த் ரேடியோ சிட்டிக்காக இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துகிட்டாரு. சென்னையின் ஒரு பிரபலமான மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாரு. அவருடைய மின்னஞ்சலை தொடர்ந்து அழைத்து பேசினேன். ஆமா லவ்குரு, காதலுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் விதமான வார்த்தைகளை ஈக்குவேட் பண்ணலாம், பட் என்னை பொறுத்த மட்டும் காதலுக்கு இன்னொரு பெயர் துரோகம். என்னுடைய வாழ்க்கையில இரண்டு விதமான துரோகத்தையும் சந்திச்சிருக்கேன். என்னுடைய நட்பு எனக்கு துரோகமா மாறியிருக்குது, என்னுடைய காதல் எனக்கு துரோகமா மாறியிருக்குது. ஆனா இரண்டுமே நடந்தது ஒரே நிகழ்வுல ஒரே நேரத்துல. சில பேருக்கு நட்பு கைவிடும் போது காதல் கை கொடுக்கும், காதல் கைவிட்டா நட்பு கை கொடுக்கும். ஆனா ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கைவிட்ட போது ஒரு மாதிரி நில குலைஞ்சு போயிட்டேன்னாரு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்பெனில பிளேஸ்மெண்ட் ஆன போது என் கூட ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க தான் அஜந்தா. பார்த்த உடனே பிடிச்சிருந்தது, ஆனா காதல் அப்படின்லாம் சொல்லி ஊர்ஜிதப்படுத்திக்கல. என்னோட ஃப்ரெண்ட் பாலாஜி கிட்ட தான் போயிட்டு சொன்னேன், மச்சா எனக்கு அவளை பிடிச்சிருக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும் போது உன் பின்னாடி அவ்வளவு பேர் சுத்தினாலுங்க, அப்ப எல்லாம் உனக்கு வராத அளவு இப்ப திடீர்னு வந்திருக்குதுன்னா கொஞ்சம் வெக்கப்பட்டாரு துஷ்யந்த். ரேடியோ சிட்டிக்காக எனக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துகிட்டாரு, தொடர்ந்து பேசினாரு. பாலாஜி பத்தியும் சொல்லணும், பாலாஜி என்னுடைய நெருங்கின நண்பன். இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு அறிமுகமானவன், நான்கு வருஷம் என்னோட ரூம்மேட்டா இருந்தான். அதுக்கு பிறகு நான் ஒர்க் பண்ணக்கூடிய அதே நிறுவனத்தில் அவனும் வேலைக்கு சேர்ந்திருந்தான், ஆனா வேற கேம்பஸ்ல இருந்தான். அவன் கிட்டதான் சொன்னேன் அஜந்தா அவ பிடிச்சிருக்குது அப்படின்ன உடனே பயங்கரமா கலாய்ச்சான். நான் பேசுறேன் அவகிட்ட அப்படின்னா அஜந்தாவுடைய போன் நம்பர் கொடுத்து பேச சொன்னேன். போன் பண்ணி பயங்கரமா அவளை ஓட்டினா, முதல்ல ஒத்துக்க மாட்டேன்னா, அதுக்கு பிறகு மறுநாள் என் கிட்ட வந்து சண்டை போட்டா. இன்னும் நானே ஓகே சொல்ல, அதுக்குள்ளாமே போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களான்னா, சரி இப்போ என்ன ஓகேவா இல்லையான்னு சிரிச்சுட்டே ஓகே சொன்னாரு. கிட்டத்தட்ட இரண்டு வருட காதல். அந்த காதல் கடையில எப்பப்பெல்லாம் எங்களுக்கு இடையில பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் பாலாஜி தான் அஜந்தா கிட்ட பேசுவான். நீ தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து சொன்னானா அஜந்தா காம்ப்ரமைஸ் ஆயிடுவா, சமாதானப்படுத்திடுவான். அதே மாதிரி என் கூட ஏதோ ஒரு சண்டை நான் கோச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அஜந்தா பாலாஜி மூலமா தான் என் கிட்ட பேசுவா. சோ எங்க ரெண்டு பேருக்கும் இடையில நம்பகமான ஒரு நண்பன் அவன் தான். இப்படிதான் எங்களுடைய காதல் ஓடிச்சிருந்தாரு. ரேடியோ சிட்டிக்காக துஷ்யந்த் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துகிட்டாரு. துஷ்யந்துடைய நண்பன் பாலாஜி இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து வேலைக்கு வர வரைக்கும், அண்ட் வேலைக்கு வந்த இடத்தில் அஜந்தாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு துஷ்யந்த். அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் என்ன, அதை பத்தி தான் பேசினாரு. அஜந்தாவுடைய வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சது, வேற காஸ்ட் பையனை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடம் பிடிச்சாங்க. பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருந்தது. எவ்வளவு காலமானாலும் என்னுடைய அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜந்தாவும் ரொம்ப உறுதியா இருந்தா. நடுவில் பாலாஜி கூட சொல்லியிருக்கான், பேசாம அவளை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியில வர சொல்லி, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி போட்டு எடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மச்சான், கண்டிப்பா எனக்காக அவ வெயிட் பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். பல நாட்கள் இந்த மாதிரியான சங்கடமான சூழ்நிலைகள்ல எனக்கு பாலாஜி தான் மிகப்பெரிய ஆறுதலா இருந்திருக்கான்னாரு. சோ துஷ்யந்துக்கும் அஜந்தாவுக்கும் இடையில் சமரசங்களுக்கும் சமாதானங்களுக்கும் அவ்வப்பொழுது ஆறுதலாகவும் இருந்த பாலாஜி இப்போ இந்த வாழ்க்கை பதிவுல எந்த இடத்துல இருக்காரு? இப்படி கடுமையான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அஜந்தா முன்னாடி வந்து நின்னா, நான் இந்த ஆபீஸை குவிட் பண்றேன், வேற ஒரு ஆபீஸ்ல எனக்கு ஆஃபர் கிடைச்சிருக்குன்னா ஏன் என்கிட்ட சொல்லன்னு. இல்ல பாலாஜி தான் ரெஃபர் பண்ணாரு, சோ உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன்னா. பாலாஜிக்கு போன் பண்ணி ஏன்டா நீ என்கிட்ட சொல்லன்னு. இல்ல மச்சான், அஜந்தா சொல்லிருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னா. ஓ, ரெண்டு பேருமே நீ சொல்லிருப்பா, அவளும் அவ சொல்லிருப்பா, நீயும் நினைச்சீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போன் வச்சிட்டேன். அதுதான் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே நாள்ல நான் பேசினது. அதுக்கு பிறகு ஒரு நாள் இவன் கிட்ட பேசினா அவகிட்ட பேச முடியாது, அவகிட்ட பேசினா இவன் கிட்ட பேச முடியாது. இந்த மாதிரி சிக்கலான இடத்துக்கு இந்த உறவு வந்து நின்னுதுன்னாரு துஷ்யந்த். ரேடியோ சிட்டிக்காக இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துகிட்டாரு. ஒரு மென்பொருள் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசினாரு. தெரியல லவ்குரு, ஆன் ஏ ஃபைன் டே கடைசியா அஜந்தா கிட்ட எனக்கு டெக்ஸ்ட் வந்தது, இனிமே இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல என்னுடைய அம்மா அப்பாவை என்னால் அழ வைக்க முடியாது, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கும்ல, அந்த முடிவை நோக்கி நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன், லெட்ஸ் குவிட். எனக்கு அவளுக்கு போன் பண்ணி கூட பேசணும்னு தோணல, பாலாஜிக்கு தான் போன் பண்ணி பேசினேன். சரி விடு மச்சான், உன் ஒர்த் அவளுக்கு தெரியல, விடு போகட்டும், என் கையிலையாவது மாட்டி கஷ்டப்படுவாள், அப்ப தெரியும் அவளுக்கு அப்படின்னா. என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக தான் என்னுடைய நண்பன் சொல்றான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரிவா, நான் அவனை பார்க்கணும்னு நேர்ல மீட் பண்ணோம், சரக்கு அடிச்சோம், மனசு விட்டு அவன்கிட்ட அழுதுன்னாரு. அடுத்த சில மாதங்கள் கடகடன் ஓடுனுச்சு. திடீர்னு ஒரு நாள்
என்னோட ஃப்ரெண்ட் தான் சொன்ன முதல்ல என்னால நம்ப முடியல. என்னடா நீ சொல்றது உண்மையான ஷியோர்டா 200% ஷியோர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன் ஃப்ரெண்ட் ஆமா நீ கொண்டாடுறீல பாலாஜி, அவன் தான் இப்போ அஜந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். தே ஆர் இன் ரிலேஷன்ஷிப்னா ரொம்ப சங்கடமா இருந்தது. இருந்தாலும் அவன் சொல்றதை வச்சு என்னால நம்ப முடியல. பாலாஜி கிட்ட கேட்கலாமா, இல்ல கேட்டா எப்படி எடுத்துப்பான் அப்படின்லாம் பல்வேறு விதமான தயக்கங்கள். ஆனா அந்த தயக்கங்களுக்கெல்லாம் அவனே ஒரு விடை கொடுத்தான் துஷ்யந்த். ரேடியோ சிட்டிக்காக இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துகிட்டாரு துஷ்யந்த் என்ற நண்பர். திடீர்னு அவன் கிட்ட இருந்த போன் கால், மச்சா நேரம் உன் காதுக்கு நியூஸ் வந்திருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாண்டா நான் அஜந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். பட் நீ எதுவும் நினைக்காத, நான் ஏதோ உங்க ரிலேஷன்ஷிப் குள்ளார புகுந்து அதை உடைச்சு அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல. அவ நீ வேணான்னு சொல்லி முடிவெடுத்தா அதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை நீ அவளும் வேற வேற காஸ்ட். பட் லக்கிலி ஆர் அன்லக்கிலி எனக்கு தெரியலடா, நானும் அவளும் ஒரே காஸ்ட். சோ பிரேக்கப்ல இருக்கும் போது அவகிட்ட ஆறுதலா பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கேன்னா அப்பதான் மத்த விஷயங்கள்லாம் பேசணும் மச்சான். எல்லாமே ஒத்து வந்துச்சு. சோ என்னோட வீட்டுல இருந்து போய் அவங்க வீட்டுல பேசிட்டாங்க. சரி அபிஷியலா மேரேஜ் பிக்ஸ் ஆனதுக்கு பிறகு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். வேற எதுவும் கிடையாது, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத சாரி மச்சான் அப்படின்னா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல லவ்குரு, சீரியஸா சொல்றேன். எனக்கு பேச வரல, வார்த்தைகள்லாம் அடைக்குது. ஒரு மாதிரி என்ன அஜந்தா வேணான்னு சொல்லிட்டு போனே கூட அவ்வளவு டென்ஷன் ஆகல, நர்வஸ் ஆகல, பதட்டம் ஆகல. பேசிட்டே இருக்கும்போது கையெல்லாம் நடுங்கி போனை கீழே போட்டேன். அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கை சூன்யமான மாதிரி இருந்ததுன்னாரு. இதுக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு விட்டுட்டு போனாங்கிற வருத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எனக்கும் அவளுக்கும் இடையில ஒரு மீடியேட்டரா இருந்த மத்தியஸ்தரம் பண்ணிட்டு இருந்த என்னோட நண்பன் அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வருத்தம். இது ரெண்டும் சேர்ந்து வந்து தாக்கும் போது ஒரு மாதிரி நிலை குலைஞ்சு போயிட்டேன். ரொம்ப சங்கடமா இருந்தது. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த மாதிரி ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்ல. அவன் சொன்ன மாதிரி உண்மையாவே அவன் என்ன விட்டுட்டு போனதுக்கு பிறகு கூட அவன் போய் பழகிருக்கலாம், பேசியிருக்கலாம், இம்ப்ரெஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இவன் கேட்டிருந்திருக்கலாம், ஓகே சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு என்னவோ மனசு வலிக்குதுன்னாரு துஷ்யந்த். ரேடியோ சிட்டிக்காக எனக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துகிட்டாரு. ஆக்சுவலி அஜந்தா வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கான காரணம் அந்த காஸ்டா கூட இருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல நடுவுல முன்னாடியே போந்து பாலாஜி ஏதோ கேம் ஆடிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் தெரியல. சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு நட்பை குத்தி காயப்படுத்த விரும்பல அப்படின்னாலும் நானும் மனுஷன் தானே, இயல்பா எல்லாருக்கும் தோன்றது தானே. சோ இதனால பாடம்லாம் சொல்ல வரல, உங்க நட்புக்கிடையில காதலுக்கிடையில மீடியேட்டர்லாம் வேணான்னு சொல்ல வரல. ஆனா நட்பும் காதலும் துரோகத்துக்கு யோசிக்கிறதே கிடையாது, ஒன்னும் ஒன்னுக்கு ஒன்னு சலைச்சது கிடையாது. எங்கிருந்து வேணுமானாலும் துரோகம் நமக்கு நிகழலாம், அதுக்கு நட்பு காதல்னு விதிவிலக்கு கிடையாதுன்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னாரு. எனக்கும் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. இந்த காயங்களிலிருந்து துஷ்யந்த் சீக்கிரமா மீண்டு வரணுங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுதல். ரேடியோ சரி லவ்குரு நிகழ்ச்சியில இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட அடுத்ததாக பகிர்ந்துக்க போற மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரர் விக்னேஷ் என்ற நண்பர். லவ்குரு நான் ஒரு வாசகம் படிச்சேன், ரூமின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவ ஞானி சொன்னது. எஸ்டர்டே ஐ வாஸ் கிளவர் சோ ஐ வாண்டட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், டுடே ஐ ஆம் வைஸ் சோ ஐ ஆம் சேஞ்சிங் மை செல்ஃப். நேத்து நான் புத்திசாலியா இருந்தேன், இந்த உலகத்தையும் மாத்தணும்னு நினைச்சேன், இன்னைக்கு நான் ஞானி ஆயிட்டேன். ஆமா எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, நான் என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ரூமி என்ற அறிஞருடைய வார்த்தைகள். எவ்வளவு ட்ரூ இல்ல லவ்குரு? எப்போதுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நம்ம சொல்றது என்னன்னா, அவங்களுக்கும் எனக்கும் ஒத்து போகல, அவங்க மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அலுவலகமா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எந்த உறவுல வேணாலும் இந்த வார்த்தைகளை நீங்க பொறுத்து பார்க்கலாம். மற்றவர்கள் நமக்காக மாறணும்னு எதிர்பார்க்கும் போது ஏன் நாம அவங்களுக்காக மாறக்கூடாது, அல்லது அவங்களுக்கு ஏற்றவாறு ஏன் நம்மளை மாத்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கணும். பல இடங்கள்ல இந்த சமரசங்கள் நடக்காததுனாலதான் பல சச்சரவுகளே எழும்புது. சமரசம் அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல, வாழ்க்கையில இந்த இடத்துல தான் நம்ம சமரசம் பண்ணிக்கல. ஆபீஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், ஆனா வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டோம். ஏன்னா மேல் அதிகாரி ஆக்ஷன் எடுத்துருவாரு, வீட்டில் நம்ம பயங்கரமா ஆக்ட் பண்ணுவோம். உண்மையா இல்லையாரு? மற்றவர்களை குறை சொல்வதை விட எங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை மாற்ற முடியாது அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது, அல்லது இந்த உலகத்தையே நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்ற முடியாதுங்கிற போது, இந்த உலகம் விரும்புற மாதிரி நாம நம்மளை மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க ரேடியோ சரி லவ்குரு தொடர்ந்து பேசினார். எப்போதுமே சொல்லுவாங்களே லவ்குரு, ஒருத்தங்களை நோக்கி நீங்க ஒரு விரல நீட்டும் போது மற்ற மூன்று விரல்கள் உங்களை நோக்கி தான் இருக்கும். அதனால அடுத்தவங்களை நோக்கி விரல்களை நீட்டாதீங்கன்னு. அதான் குடும்ப உறவா இருக்கட்டும் அல்லது அலுவலகமா இருக்கட்டும், எல்லா உறவுகள்லயுமே முடிஞ்ச அளவுக்கு
மற்றவங்களை மாற்ற முற்படுறத விட நம்மள மாத்திக்கிறது ஈஸி. நாம சொல்ற பேச்ச நாம தான் கேட்போம் அப்படிங்கறத மறக்க வேணாம். என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி ஆபீஸ் லைஃப்லயும் சரி நான் அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சேதாரங்கள் இல்லைன்னாரு. விக்னேஷ்க்கு நன்றி சொல்லி விடைபெற்றேன். ரகுநந்தன் என்ற நண்பர் மேனேஜர் பண்ணிருக்காரு. கார்பரேட்டுகள் எல்லாம் பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யாரும் உன்னை பாராட்டுறாங்களோ இல்லையோ நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வீடுகளுக்கு பொருந்தாத லவ்குரு, மனம் விட்டு நிறைய பாராட்டணும். ஆமா, நம்ம அம்மா தானே, நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம அக்கா தானே, அவங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு அப்ரிசியேஷன் என்ன பண்ணிட போகுது? அவங்களெல்லாம் போய் பாராட்டணுமா என்ன? அவங்க அவங்க கடமையை செய்யறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கட்டம் வரைக்கும் கடமையும் செய்வாங்க, அதுக்கு பிறகு கடமைக்கு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சோ அதனால மனமிட்டு பாராட்டுறது தப்பு கிடையாது. ஆபீஸ்ல ஒரு சின்ன அப்ரிசியேஷன் நமக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்குது, அதனால ரொம்ப உற்சாகமா வச்சுக்குது. அப்படிங்கிற போது நமக்கு ஆபீஸ்ல கிடைக்கக்கூடிய அதே பாராட்டை வீட்டுல கொண்டுட்டு வந்து நாம மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். பட் எக்கானம் கொண்டு ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்கன்னாரு. தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்ற ரகுநந்தன் கிட்டேந்து. ஜனனி என்ற தோழி மேனேஜர் பண்ணியிருந்தாங்க. குரூப், நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். நான் படிச்ச ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பல பேருக்கு எங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. மனுஷனே சந்தோஷமா இருக்கிறதுக்காக பிறந்து வந்தான். ஆமா, மனுஷன் பிறந்ததே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். அந்த ஆசை இருக்குது, அதற்கான முயற்சியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த முயற்சி தான் அவனுடைய வாழ்க்கையை கஷ்டமாக்குது. சோ அதனால வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்தோம்னாலே அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அதுலதான் உண்மையான பேரானந்தம் இருக்குது. நான் சொல்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் மாதிரி தெரியும், ஆனா சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா இல்ல, நம்ம எது எதெல்லாம் சந்தோஷம் நினைச்சு நம்மள இப்படி இருந்தாதான் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறோம்ல, அந்த முயற்சி தான் நம்முடைய சந்தோஷத்துக்கு நம்ம வைக்கிற மிகப்பெரிய வேட்டு. நம்முடைய வாழ்க்கை அப்படியே நம்ம வாழ்ந்தோம்னா அதை விட மிகப்பெரிய பேரானந்தம் வேற எதுவுமே கிடையாது. அண்ட் இப்போதைக்கு நீங்க ஷோல அப்பப்போ சொல்லக்கூடிய குட்டி கதைகள் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிறைவு செய்திருக்காங்க. தேங்க்ஸ் அலோட், உங்களுடைய மின்னஞ்சலுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டி காதல், உங்கள் லவ் குருவுடன்.